Mr. Bhaskar, health-wise, he is perfectly all right. Yen, doctor? Kaal eppo gunamavu? It's a slow process. Idellam konjam porumaiya thirakkanum. Let us hope for the best. இது என் மம்மி உடம்பு சரியில்லாம இருந்தாங்க இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க மம்மி இந்த அங்கிள் எனக்கு தெரியும் இவர் ஆபீஸ்ல தான் நான் வேலையில இருந்தேன் நான் சொன்னேனே இவங்க வீட்டில தான் நான் சங்கருக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன் திவ்யா உங்க உடம்புக்கு என்ன ஜஸ்ட் லைக் தட் இப்ப சரியாயிடுச்சு வரேன் பாய் இந்தாங்க விஜய் அம்மா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமே இப்ப எப்படி இருக்கு ஷீஸ் ஆல்ரைட் ஆண்டி சங்கர் மாடியில் இருக்கா போய் விளையாடு நான் விளையாடுறதுக்காக வரல ஆண்டி வேற ஒரு காரியமா வந்திருக்கேன் என்ன விஜய் எனக்கு அவசரமா 300 ரூபாய் பணம் வேணும் என் சம்பளத்துல வேணும்னா பிடிச்சுக்கோங்க பணம் வேணும் அவ்வளவுதானே ரொம்ப பிசினஸ் லைக்கா பேசுறியே வசந்தி பணம் கொண்ட சரிங்க அம்மாவுக்கு பூர்ணமா குணமாயிடுச்சுல விஜய் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்டயாவது இல்ல ஆண்டிகிட்டயாவது கேட்கணும் கூச்ச வேண்டாம் ஓகே ஓகே நான் கூட உங்க அம்மா வந்து பார்க்கணும்னு இருக்கேன் இப்ப கூட வருவேன் ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இத பாரு வர ஞாயிற்றுக்கிழமை நீ இங்க வந்து என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போற ஓகே அங்கிள் நான் உன் மதரை கண்டிப்பா மீட் பண்ணி ஆகும் இந்த விஜய் தேங்க்ஸ் ஆட்டி வெரி நைஸ் பாய் இன்ஜெக்ஷன் கொடுத்து கூட பிரயோஜனம் இல்லை சசாங்கோ ந பாவக மம்மி 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 இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை
என்ன சொல்ற விஜய்? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க அங்கிள். அங்கிள் என்னங்க விஜய்க்கு என்ன? வசந்தி, விஜயோட அம்மா இறந்து போயிட்டாங்களா? ஏ விஜய், இவங்களுக்கு சொல்லின்னு தெரிவிக்க கூடாது. ஆண்டி, அந்த சமயத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு எனக்கு இனிமே யாருமே இல்லாட்டி. நோ நோ விஜய், நாங்க இருக்கோம். ஆமா விஜய், நீ இனிமே எங்க வீட்டுல இருந்துரு. அங்கிளும் நானும் உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறோம். விஜய், சங்கர் மாதிரி நீ எங்களுக்கு ஒரு மகன் தான். தேங்க்ஸ் அங்கிள். உங்க அம்மா என் ஆபீஸ்ல வேலை செஞ்சிருக்காங்க, ரொம்ப நல்லவங்க. அங்கிள், அம்மா ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அங்க செத்து போகல அங்கிள், இங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். தினம் இங்க வந்து ஒரு நிமிஷம் கண்ணு மூடிட்டு இருந்தா அம்மா என் கூட பேசுற மாதிரி அணைக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுது. அதுல ஒரு நிம்மதி. விஜய், இந்த சின்ன வயசுல உனக்கு எப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டு கூடாது? கமான் விஜய், விஜய் உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும். என்ன அங்கிள்? நீ ரொம்ப புத்திசாலியா இருக்க, கேக்குறேன்னு தப்ப நினைச்சுக்காத. உங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு, இதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். அங்கிள், இது எங்க குடும்ப ரகசியம் தான். ஆனாலும் உங்ககிட்ட சொல்றதில்ல வைக்கப்பட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகாமலேயே நான் பிறந்துட்டேன். கொடைக்கானல்ல யாரோ ஒருத்தன் எங்க அம்மா கிட்ட மிருகம் மாதிரி நடந்துகிட்டானா? எங்க அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க, அங்கிள், ஐ எம் எ பாஸ்டர்ட் சைல்ட், பட் ஐ டோன்ட் நோ ஹூ தி பாஸ்டர்ட் இஸ். எங்க அம்மா கூட அந்த பாஸ்டர்ட் யாருன்னு தெரியாது. வசந்தி, உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும். உனக்கு அது எவ்வளவு வேதனை கொடுத்தாலும் சரி, இனிமே அதை மறைக்க முடியாது. எஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட பல தடவை நான் செஞ்ச ஒரு பாவத்தை சொல்லணும்னு நினைச்சேன். ஏதோ ஒரு குழப்பம், சொல்ல வேண்டாங்கிற நினைப்பு, அந்த தகாத செயலை நான் உங்ககிட்ட சொல்லாமையே மறைச்சிட்டேன். ப்ளீஸ், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. வசந்தி, நான் விஜய் பத்தி சொல்ல போறேன். விஜய் பத்தியா? எஸ், நான் சொல்ல போற நிஜம் உனக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம். என்ன சொல்ல போறீங்க? விஜய், எனக்கு பிறந்த மகன் சொல்ல. எனக்கு விளையாட்டுக்கு கூட அப்படி எல்லாம் சொல்லி எனக்கு அதிர்ச்சி உண்டாக்காதீங்க, என்னால அது தாங்கிக்கவே முடியாது. கமான் வசந்தி,
கமான், நான் சொல்றது பொறுமையா கேடு. எவ்வளவோ பண்போடவும் கட்டுப்பாடோடவும் வாழ்ந்துட்டு இருந்தனா, மரியாதையோடையும் அந்தஸ்தோடையும் சமூகத்துல பெருமையோட இருந்தனா, செய்யக்கூடாத ஒரு தவற செய்துட்ட சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன். ஒரு பொண்ணுக்கு ஏற்பட்ட களங்கத்துக்கு நான் காரணமாயிட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட உண்மையை சொல்ல எவ்வளவோ தடவை துடிச்சேன். நீங்க என்ன சொல்றீங்க? மனசு தைரியப்படுத்திக்கோ சந்தி. ஒரு நண்பரை பார்க்க கொடைக்கானல் போயிருந்தேன். ஒரு நாள் ராத்திரி நல்ல மழை, இடி, மின்னல். விஜய் என் மகன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனை நிராகரிக்க முடியும்? தாயை எழுந்து தனியா தவிக்கிறப்போ நான் எப்படி அவனை ஒதுக்க முடியும்? அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க. விஜய மகனா ஏத்துக்கிறது தான் நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம். அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். எப்படி என்னால முடியும்? நான் ஒரு தாய், எனக்கு பிறந்த மகன் இருக்கும்போது இன்னொரு பிள்ளைய நான் எப்படி? வசந்தி, என்னுடைய சுகதுகத்துல நீ எவ்வளவோ பங்கெடுத்துக்கிட்டு இருக்க, இந்த தியாகத்தை உன்னால செய்ய முடியாதா? விஜய் என் மகன் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை வீட்டை விட்டு துரத்த முடியுமா, இல்ல அண்ணனை போல நடத்த முடியுமா? விஜய் உங்க மகன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா அவன் ஏன் மகன் இல்லையே? இது பாருங்க, விஜய் ஹாஸ்டல்ல சேருங்க, ஆயிரக்கணக்கா செலவு பண்ணுங்க. நான் வேண்டாம் சொல்லல. ஏன்னா நம்ம குடும்ப வாழ்க்கை பாசம், பந்தம், அன்பு இதனால உருவாக்கப்பட்டது. மத்தவங்க பொறாம படுற அளவுக்கு இணைஞ்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது விஜய்ங்கிற புது உறவுனால இடிஞ்சு போயிடக்கூடாதுங்க. தயவு செஞ்சு இத பத்தி மேற்கொண்டு எதுவுமே பேசாதீங்க. எங்க போற? வெளியூருக்கு. வெளியூருக்கா? அங்கேயா இருக்காங்க? யாராவது இருப்பாங்க. எப்படி போற? பஸ்ல. விஜய், நீ எப்ப திரும்பி வருவ? பெரியவனாகி நிறைய சம்பாதிக்கிறப்போ திரும்பி வருவேன். என்னடா திடீர்னு என்னென்னமா சொல்ற? அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் நீயே சொல்லிட்டு போயிட. நீயே சொல்லிடு சங்கர். குட் பை சங்கர். விஜய், 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 விஜய். எங்க போயிருக்க சங்கர்? பஸ்ல வெளியூருக்கு போறான. என்னங்க, எங்க போறீங்க? உனக்கு எனக்கு எந்த வேதனையும் கொடுக்காம விஜய் தானே வீட்டை விட்டு போயிட்டான். நமக்குள்ள இருந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிட்டான். கமான். என்னங்க? மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்.
இரண்டாவது பிளாட்ஃபார்மில் இருந்து புறப்பட தயாராயிருக்கின்றது. 7:45 நிமிடங்களில் பயணம் செய்துள்ள பதினேழு பயணிகள் பேரும் சேர்ந்து வருமாறு அழைக்கப்படுகிறார்கள். இந்த மெட்ராஸை விட்டே போற விஜய், நாங்க இருக்கும்போது நீ எதுக்காக போனோம்? ஆண்டி, நேற்று ராத்திரி நீங்களும் அங்கிளும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஆமா, என்ன பத்தி பேசினதுனாலதான் கேட்டேன். ஆமா அங்கிள், என்ன உங்க மகன்னு ஆண்டி கிட்ட சொன்னீங்க. ஏ, நீ என் மகன்தான், நான் தான் அப்பா, உன் டாடி. சாரி அங்கிள், நான் தான் உங்க மகன்னு எங்க அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. சோ, எங்க அம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு விபத்துனாலதான் நான் பிறந்தேன். நினைச்சு பார்க்கவே அவமானமா இருக்கு அங்கிள். நான் வரேன் விஜய். அப்ப நீ வீட்டுக்கு வரமாட்டியா? வருவேன். ஒரு பெரிய டாக்டரா, இன்ஜினியரா, சயின்டிஸ்டா பேரும் புகழும் சம்பாதிக்கிறப்போ நான் வருவேன். அந்த நம்பிக்கையோட தான் நான் இப்ப போறேன். அது வரைக்கும் குட் பை ஆண்டி, குட் பை அங்கிள். விஜய் நம்ம மகன், அவன் அனாதையா போக கூடாது. அவன் மனசு எப்படியாவது மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போலாங்க. பிளீஸ் வாங்க.